ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஸ்வாட் கைஸ் season-2 episode 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வேலை முடிக்காதுன்னு தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு பில்டிங்லேருந்து யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி இவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, பையன் நிறைய இதுக்காக ஏங்கியிருக்கான் போல, இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல இப்படின்னு நம்ம சிறியோ அவனை பற்றி யோசிச்சுன்னு இருக்கு. ஏன்னா வேலை முடிக்கானோட ஃபீலிங்ஸ் வந்து இந்த சிறியுக்கு நல்லாவே தெரியுது, அதாவது லைட் லைட்டாக இவனுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் வருது, அதனால நம்ம சீரியோக்கு லைட்ல தான் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, பையன் தான் இப்போ இல்லையே, இதனாலேயே நம்ம வெள்ளமுடிக்கானோ அந்த ஃபீலிங்ஸை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான், அதாவது நம்ம சீரியோ தாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம காயை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம இமிக்கோவை பார்க்க வந்திருப்பான். நம்ம இமிக்கோவும் நம்ம காயை பார்த்துட்டு, ஹே காய், இது நீ தானா, நீ என்ன ஃபார்மல் ஃபார்முக்கு வந்துட்டியா என்ன, இதை கேட்ட நம்ம காயும், ஹே நான் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு ரெக்வஸ்ட்டு கேட்க தான் வந்திருக்கேன், அதாவது நான் இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் ஈவிலாக மாறிட்டேனா, என்னை வந்து நீ டிஸ்ட்ராய் பண்ணு, அதனால தான் நான் சொல்கிறேன், உன் கையாலேயே என்னை டிஸ்ட்ராய் பண்ணு. இதை கேட்டு நம்ம இமிக்கவும், ஏய் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நீ வந்து காய், அதாவது நீ ஒரு ஹியூமன், நீ இப்போ ஒரு மாஸ்டர் இல்லை, நான் எப்படி உன்னை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதை கேட்ட நம்ம காயும், ஏய் நான் இப்போ ஒரு ஹியூமனிட்டியாக இல்லை, நான் எப்போ வேணால் ஒரு புஷமாக மாறலாம், அதனால நீ என்னை கில் பண்ணி தான் ஆகணும். இதை கேட்டு நம்ம இமிக்கவும் கிட்ட போயிட்டு, ஏய் நீ வந்து ஒரு ஹியூமன் தான், அதனால என்னால் கொலை பண்ண முடியாது. இதை கேட்டு நம்ம காயும், நம்ம சாய்க்க வந்து அந்த கத்தியால் குத்துனால தான் நான் இப்படி மாறி இருக்கேன், அந்த கத்தியில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கோ எனக்கு சரியாக தெரில, ஆனால் அந்த ஊண்டால் தான் நான் இப்படி ஆயிருக்கேன், ஆனால் அந்த ஊண்டு ஆறிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு புஷமாக ஆயிடுவேன், அதனால தான் நான் சொல்கிறேன், நீ வந்து என்ன அழிச்சாகணும், நீ வந்து என்னோடய ப்ராமிஸை மறக்கலை, அதாவது நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராமிஸை, அதை எப்படி என்னால் மறக்க முடியும். ஏ காய், இப்போ என்னால் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு ஹியூமனாக இருக்க, ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு நாள் போசமாக மாறுவில, அப்போ நான் உன்னை கண்டிப்பாக டிஸ்ட்ராய் பண்ணுறேன், ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாது. இவங்க எப்படி பேசின்னு இருக்கும்போது நம்ம சாய்க்காவும் அங்கே எழுதுக்கிறா, அவளும் நம்ம காயை பார்த்துட்டு காயின்னு கத்தினுறா. இதை பார்த்து நம்ம இமிக்கவும், நீ வந்து போயிடு, நான் அவளை பார்த்துக்கிறேன், நம்ம இமிக்கவும் அங்கேருந்து போகிறா, அவளும் சொல்கிறா, நான் வந்து கண்டிப்பாக டிஸ்ட்ராய் பண்ணுவேன், ஆனால் இப்போ இல்லை. நம்ம சாய்க்காவும் அங்கேருந்து ஓடி வரா, அவளும் நம்ம காயை கட்டி போச்சுட்டு, ஹே நீ வந்து திரும்பவும் வந்துட்டேன், நான் லவ் பண்ண காய் எனக்கு திரும்பவும் கிடச்சிட்டான், இதை கேட்டால் அவனும், ஆமாம் நான் வந்து திரும்பவும் வந்துட்டேன் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கட்டி போச்சுக்கிறாங்க. நிச்சயம்ல இவங்களும் ஒரு ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. நம்ம சாய்க்காவும் கேட்குறான், ஹே காய் இந்த மாதிரி சீன் என்ன ஆனால், இதை கேட்ட நம்ம காயும், ஹே சின்ன வந்து இப்போ தப்பிச்சு விட்டான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இப்போ அவன் சின்னா இல்லை, ஏன்னா அவன் ஒரு புஷமாக மாறிட்டான். நம்ம காயும் சாரின்னு கேட்குறான், ஏன்னா அவனால் தானே நம்ம சின்ன வந்து புஷமாக மாறிடுவான். இதை கேட்ட நம்ம சாய்க்காவும், ஹே நீ ஏன் ஹியூமனாக மாறி இருக்கும்போது அவனும் கண்டிப்பாக ஹியூமனாக மாறிடுவான், நீ வந்து காலப்படாத. இதை கேட்ட நம்ம காயும் சொல்கிறான், இந்த மாதிரி டார்க்னஸ் நம்மளை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் புஷமாலேருந்து ஹியூமனாக மாற முடியாது, அதுவும் எப்பயுமே மாற முடியாது. நான் ஒண்டி தான் இது வரைக்கும் புஷமாலேருந்து ஒரு ஹியூமனாக மாறியிருக்கேன், அதுவும் யாரால, உன்னால. நம்ம சாய்க்காவும் சொல்கிறான், நான் வந்து தெரியாதனமாக உனக்கு குத்திட்டேன், அதனால உனக்கு பயங்கரமாக ப்ளீடிங் ஆச்சு, இதுக்காக என்னை மன்னிச்சிரு. இதை கேட்ட நம்ம காயம் சொல்கிறான், ஹே நீ பண்ணது கரெக்டு தான், அதனால தான் நான் இப்போ ஒரு ஹியூமனாக இருக்கேன். நம்ம காயம் சொல்கிறான், நீ வந்து எனக்காக எப்பயுமே இருந்திருக்க, நான் எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் நீ இருக்க. இதை கேட்டு நம்ம சாய்க்காவும், அது உண்மை இல்லை, ஏன்னா நீ தான் எப்பயுமே ஸ்ட்ராங்கு, அதுவும் இல்லாமல் எப்பயுமே நீ தான் எனக்கு காப்பாற்றுவேன், ஆனால் இப்போது நீ செஞ்ச ஸ்வாடால் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ சொன்ன மாதிரியே அந்த ஸ்வாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, என்ன தான் அது குட்டியாக இருந்தாலும் அதில் உன்னோட எஃபோர்ட்லாம் போட்டிருக்க பயங்கரமாக, இதனாலேயே அந்த ஸ்வாடு பவர்ஃபுல்லாக இருக்குது, நீயே பாரு இந்த ஸ்வாடை, இந்த ஸ்வாடை வச்சு நான் வெறும உன்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சைக்காவும் கேட்குறா, இந்த மாதிரி நீ என்ன தனியாக விட்டு போக மாட்டேல, அதுவும் எப்பயுமே, ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒன்றா வாழ்ந்த மாதிரி இனிமேல் நம்ம ஒன்றா வாழணும், அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நான் பார்ப்பேன் அந்த மாதிரி, நான் எப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் எப்பயுமே உன்னை பற்றி தான் நினச்சி நடப்பேன், அதுவும் இல்லாமல் காலையில் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் அந்த சன்ரைஸை ஒன்றா பார்ப்போம், அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்காக ரைஸ் பால்லாம் செஞ்சு தருவேன், ஈவினிங் ஆனோடனே நம்ம ரெண்டு பேருமே அந்த சன் இறங்கதையும் பார்ப்போம், இதே மாதிரி எப்பயுமே நம்ம ஒன்றா வாழணும், அதுதான் எனக்கு ஆசை, ஏன்னா நான் எப்பயுமே உன்னை நம்புகிறேன், நீ ஒரு ஹியூமன் தான், நீ ஒரு மாஸ்டர் இல்லை இப்படின்னு இவ்வளோ அளவு ஸ்டார்ட் பண்ணுறா. இதை பார்த்த நம்ம காயும், ஹே நீ அழுவாத, நான் நம்புகிறேன், எப்பயுமே நீ என்னை ஞாபகம் வச்சுப்பண்ணு. இதை கேட்ட நம்ம சாய்க்காவும் சொல்கிறா, ஏய் எதுக்கு நீ இப்படி சொல்கிற, ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி. இதை கேட்ட நம்ம காயும் சொல்கிறான், நீ வந்து கவலைப்படாத, நான் இங்கே இல்லைன்னா கூட உன்னோட ஹார்ட்ல நினைவாக இருப்பேன். இதை கேட்டோன்னே, ஹே இப்படிலாம் சொல்லாத, ஏதோ நீ என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ இப்படி சொல்ல இருக்கும்போது நம்ம காய்க்கும் ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது, அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் வந்துன்னு இருக்கான், இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, அதாவது நம்ம வெள்ள முடிக்காருந்தான், அவனும் அந்த ஸ்வாட் எடுத்துன்னு வந்துருக்கான். இதை பார்த்து நம்ம சாய்க்காவும், ஹே சின் நீ என்ன பண்ணுற, உடனே நம்ம வெள்ள முடிக்காருன்னு சொல்கிறான், ஹேய் நீ தான், உன்னை தான் எனக்கு வேணும் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்து நம்ம காயம் முன்னாடி போகிறான், இதனாலேயே அவனும் அந்த ஸ்வாட் எடுத்து நம்ம காய் வயிற்றுலேயே குத்திடறான், இதனால நம்ம காய் அங்கேயே விழுந்துடுறான். நம்ம காய் விழுந்ததை பார்த்தோன்னே நம்ம சாய்க்காவும் ஓடி வரா காய் அப்படின்னு. இதை பார்த்து நம்ம சின்னும் அவனோட பவர் யூஸ் பண்ணுறான், இதனாலேயே நம்ம சாய்க்காவும் அங்கேயே மயங்கிடறா, இதனாலேயே நம்ம சின்னும் அவளை தூக்கின் போக பார்க்குறான். அப்போ தான் நம்ம காயம் கை கட்டுறான், ஏய் போகாத அப்படின்னு. இருந்தாலும் நம்ம காயால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா அவன் வயிற்றுலேயே குத்திட்டான், இதனால் அவனுக்கும் பயங்கரமாக ரத்தம் போயின்னு இருக்குது, இதனாலேயே அவனும் அங்கே மயங்கிடறான். நம்ம வேலை முடிக்காரணும் அவங்களேருந்து எஸ்கேப் ஆயிடறான். இந்த சைடு நம்ம காயம் எழுந்துக்கிறான், பார்த்தா நம்ம இமிக்கு தான் இருப்பின்னு இருக்கான். அவளும் கேட்குறான், என்ன ஆச்சு காய்,
இவனும் வந்துட்டு சாய்க்கா எங்க அந்த சீன் எங்க போனா இப்படின்னு அவனும் கேட்கறான். இதை கேட்ட நம்ம இமிக்கும், ஹே முதல்ல ரெஸ்ட் எடு, ஏன்னா உனக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு. இதனால அவன் கேட்க மாட்டான், அவனும் சொல்றான், இந்த மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு. இதை கேட்ட நம்ம இமிக்கும், ஹே நான் கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு இங்கிலிருந்து போகாத. இருந்தாலும் நம்ம காய் அதுதான் சொல்றான், நான் வந்து அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இதனாலேயே நம்ம இமிக்கும் அவனை ஹீல் பண்ணி விட்டுறா. நம்ம காயும் ஹீல் ஆயிட்டு, இந்த மாதிரி நான் வந்து இங்கிலிருந்து போறேன், ஆனால் நான் அவளை காப்பாற்றிட்டு நான் இங்கே கண்டிப்பாக வருவேன், நான் வந்தவனே என்னை வந்து அழிச்சிரு, நான் வந்து 25வது அப்போ நான் உங்களுக்குள்ள இருக்கேன் இப்படின்னு அவனும் அவங்களேருந்து போயிடுறான். இவளும் இப்படி பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு இவளோட கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. இவளும் அதை தொட்டு பார்த்துட்டு, என்னது இது, நான் அழுவுறேண்ணா இப்படின்னு இவ்வளோ சொல்லிருக்கா. திடீர்னு அவளோட வயிற்றுலேருந்து ஒரு கத்தி கிழிச்சின்னு வருது. இதை பார்த்த காசுமாவும், ஹேய் என்ன ஆச்சு அப்படின்னு அவனும் கேட்குறான். உடனே நம்ம இமிக்கவும் சொல்கிறா, ஹேய் நீ வந்து பார்க்காத, நீ இங்கே இருக்காத, நீங்களேருந்து போயிடு அப்படின்னு அவளை சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் இவளும் தனியான எடுத்துக்கு வரா. அவளும் அங்கே வந்து நிற்கும்போது சொல்கிறா, ஹேய் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்படின்னு சொல்லிருக்கும்போது ஒன்று சோட அவன் வயிற்றில் குத்துது. இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு நமக்காக லவ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இவ சொன்னதே இல்லை இது வரைக்கும். இவெல்லாம் அப்படி நின்று இருக்கும்போது நம்ம காசுமோ, ஹேய் நீ வந்து தனியாக சாகக்கூடாது, இதை பார்த்து இமிக்கும், ஹேய் நீங்கள் வராத, இல்லைன்னா நான் சாகிற மாதிரி நீயே செத்துருவேன் என் கூடிய. உடனே நம்ம காசுமோ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு தனியாக வாழ பிடிக்காது, அதனால நானும் உன் கூடயே சாகுறேன் இப்படின்னு அவனும் கட்டி பிடிக்கிறான். இவனும் கட்டி பிடிக்கும் போதே நம்ம இமைக்கவும் சொல்கிறான், ஹேய் எதுக்கு எனக்கு கட்டி பிடிக்கிற, நீ ஒரு ஃபூல் தான் இப்படி இவங்க சொல்லிருக்கும் போதே அங்கேயே நிறைய கத்தி இவங்களை குத்துது. இதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே அங்கேயே காலியாக வராங்க, அதாவது இறந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம சாய்க்கா அண்டு வலமுடிக்கான தான் கட்டுறாங்க, அதாவது நம்ம சிரியோ. நம்ம சாய்க்காவும் அங்கே மைக்கத்தில் இருக்கான், நம்ம வலமுடிக்கானுக்கு ஒன்றுமே புரியல, அதாவது நம்ம சிரியோக்கு இதுதான் பாய்ஸோட ஃபீலிங்கா, அதாவது லவ்வோட ஃபீலிங்கா, இவனுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் எனக்கும் வருது இப்படின்னு இவனும் ஃபீல் பண்ணிருக்கான். திடீர்னு நம்ம சாய்க்காவும் எழுதுக்கிறான், அவளும் கேட்குறான், ஹே சீன் இது நீ தானா. உடனே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் சீன்லாம் இல்லை, நான் தான் சிரியோ. இதை கேட்டு நம்ம சாய்க்காவும், ஹே மரியாதை சீனை என் கையில் குத்துரு, ஏன்னா அவன் ஒரு கைண்டான பர்சன், அவன் ஒன்று மாதிரிலாம் இல்லை, அவன் ஒன்று மாதிரியே பண்ண மாட்டான், அவன் ஒரு நல்லவன் இப்படின்னு இவ்வளோ ஆச்சுன்னு இருக்கா. இதை பார்த்து நம்ம சிரியவும் ரொம்பவே கடுப்பாயிது, அதுவும் அதை சுவாட வச்சு சொல்லுது, அமைதியாரு இல்லைன்னா அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம சாய்க்கா வந்து, ஹே எனக்கு சீன் மட்டும் பாவ திரும்பா அப்படின்னு அவளை கேட்குறான். திடீர்னு அவனோட கையை நடுங்க ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்து நீ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்து நம்ம சாய்க்காவும் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் உனக்குள்ளேயே ஃபைட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இப்படி அவன் சொல்லிருக்கும் போது அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம சாய்க்காவும் சொல்கிறான், இது வந்து நம்ம காய் தான், நம்ம காயோட பேரை கேட்டோடனே அவனும் நம்ம சாய்க்காவை அங்கேயே மயக்க மயக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு பிரிட்ஜ் தான் கட்டுறாங்க, அங்கே பார்த்தா எவனும் ஒருத்தர் இருக்கான், யாருன்னு பார்த்தா நம்ம காய் தான். இதயத்துக்கு நம்ம வெள்ள முடிக்காரன், அதாவது நம்ம வெள்ள சிரிவோ அதுவும் வந்திருக்கு. நம்ம காயும் அந்த சிரிவை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி சாய்க்காவை என்ன பண்ண, அவன் எங்கே இருக்கா. இதை பார்த்து அவனும், ஏய் நம்ம ரெண்டு பேருமே ஒன்று தான், நீ லைட்டு நான் டார்க்கு, இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க போகுது, இதில் ஒரே ஒருத்தன் தான் உயிரோட இருப்பான். மேலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தா பெரிய பூசமாவோட வாய்ஸ் தான், அதுவும் சொல்லுது டார்க் அண்ட் லைட் இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்க போகுது, இதில் ஒரே ஒரு பூசமாக தான் ஜெயிக்கும், அதுதான் பூசோஷி. இப்போ பூசோஷியோட ஆரம்பம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம காய் அண்ட் வெள்ள முடிக்கான இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சைடு அந்த குட்டி பையனை தான் கட்டுறாங்க, பக்கத்தில் நம்ம ரீயவும் இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே அங்கே நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க, அப்போ தான் அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி எதுக்கு இது இருட்டாகுது. உடனே இதை பார்த்து அறியவன் சொல்கிறான், ஹே வானத்தை பாரு, இப்போ தான் இவங்களே வானத்தை பார்க்குறாங்க, அதாவது இருட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம சூரியனை மறைக்குது. இதை பார்த்து நம்ம ரீக்கே இப்போ தான் நேபாது, இந்த மாதிரி பிரதரை நம்ம காப்பாற்றி ஆகணும். இது நிலையை அந்த நூடுல்ஸை தூக்கி போட்டு இவ்வளோ அங்கேருந்து கிளம்புறா. இதை பார்த்து அந்த குட்டி பையனும், ஹே என்னை விட்டு போகாத, அது வந்து டேஞ்சராக இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டை தான் காட்டுறாங்க, இவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நம்ம காயம் ஒரே போடு, இதனால நம்ம வேலை பண்ணிக்காரங்க தூரமாக போயிடுறான், இதனால் அங்கே ஒரே போக மூட்டமாக இருக்குது, இது ஏன் பெரிய பூசமா பாத்துன்னு இருக்கு, அதுவும் சொல்லுது அங்க இருக்க ஒருத்த ஒண்டி உன பூசமாக மாறல, எதுக்கு நீ வந்து பூசமாக மாறி சண்டை போட்டாதான் நம்மளோட பூசோசி வந்து பிறக்கும், அப்படி நீ பூசமாக மாறாம சண்டை போட்டா நம்ம பூசோசி பிறக்காது இப்படின்னு அதுவும் சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சாய்க்காவை தான் காட்டுறாங்க, அவளும் அங்க வந்துட்டு, ஹே காய் ஷீன் நீங்க ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடாது, நீங்க அர்த்தமே இல்லாம சண்டை போடுறீங்க, எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க இப்படின்னு அவ்வளோ கத்தின்னு இருக்கா. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேருமே நிறுத்துறாங்க. நம்ம ஷீனும் அவனோட பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பாக்குறான், அதாவது சுத்துனது நம்ம சாய்க்காக்கு ஹெல்ப் பண்ணது அது இது, இந்த மெமரிஸ்லாம் அவனுக்கு வந்ததுனால அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் என்ன தான் எல்லாருக்கும் கேர் பண்ணாலும் அவங்க வந்து என்னை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க, எல்லாருமே என்னை தனியாக விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கையும் சாய்க்காவை பார்த்துட்டு அங்கே போகிறான். இதையும் நம்ம வேலை முடிக்காமல் பார்த்துருந்தா இருக்கான். இதனாலேயே அவனும் சொல்கிறான், ஏய் காய் மரியாதை அங்கேருந்து போயிடு, சாய்க்கா எனக்கு தான் சொந்தம், நான் வந்து உனக்கு சொந்தமாக விட மாட்டேன் இப்படின்னு அங்கேருந்து இவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி குதிக்கிறான். இதனால் அந்த இடமே தரமட்டமாக உடையுது. இவங்க இப்படி நின்று இருக்கும்போது ஏதோ ஒன்று ஜம்ப் ஆகுது, பார்த்தா அந்த பெரிய புஷமாக தான், அதுவும் நம்ம சாய்க்காவை பிடிச்சி வச்சுக்குது. அந்த பெரிய பூசமாவும் நம்ம சாய்க்காவை பூச்சின்னே சொல்லுது, நீங்கள் ரெண்டு பேருமே பூசமாக மாறி ஆகணும், அப்போ தான் நம்ம பூசூசி பிறக்கும், இல்லைன்னா அது பிறக்காது, இந்த குட்டி ராட்டுக்காக நீங்கள் வந்து பூசமாக மாற மாட்டீங்களே, இதுக்காக நான் உங்களை பழி வாங்குவேன் இப்படின்னு அதோட வெப்பனை வச்சு நம்ம சாய்க்காவை அங்கேயே குத்துது. இதனால் நம்ம சாய்க்காவுக்கும் பயங்கரமாக அடிப்பது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக கோவுது. நம்ம காயும் அந்த பூசமாக மேலே அட்டாக் பண்ணலான்னு வரான், அவனும் சாய்க்கா அப்படின்னு கத்தினே வரான்.
இருந்தாலும் அந்த பெரிய பூசமா சொல்லுது, நீ என்னதான் சொன்னாலும் மாற மாட்டல, நீ ஒரு பூசமா மாறினது அந்த பூசிச்சு பிறக்கும், என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, நீ சாய்க்காக்கு இப்படி பண்ணதுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். நம்ம சீனும் அந்த பூசமா மேல அட்டாக் பண்ணலாம், இதை பார்த்து அந்த பூசமாவும் சொல்லுது, ஏய் இதே மாதிரி அட்டாக் பண்ணுங்க, என்னால கூட நீங்க பூசசியா மாறலாம், அதாவது நீங்கள் இதே மாதிரி ஃபைட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக புசமாக மாறுவீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த புசசி வர்றதுக்கு இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணு புசமாக பார்த்து தான் இருக்கு. இந்த சைடு நம்ம சீனை அந்த பெரிய புசமாக பயங்கரமாக அடிக்குது, இதனாலே நம்ம சீனும் அந்த செவரில் போயிச்சுக்கிறான். இதை பார்த்து நம்ம காயம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான், இருந்தாலும் அந்த பெரிய புசமாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுவும் அதோட வெப்பன் வச்சு நம்ம காயை சாதாரணமாக தள்ளுது, இதனாலேயே அவனும் அங்கேயே வந்துடுறான். இதை பார்த்து அந்த பெரிய புசமாக சொல்லுது, ஏய் நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா தான் ட்ரை பண்ணுறீங்க, இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்க, என்ன பழங்காலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் தான் சிம்பிள் ஆஃப் பைத்தக்கார கொலக்காரன், அதாவது மேட் மர்டரர் இப்படின்னு இவனுக்குன்னு ஒரு டைட்டிலே வச்சுருக்காங்க. இப்படி இவனும் சொல்ல இருக்கும்போது ஒரு வருஷது, ஹே ஷீன் நான் வந்துட்டேன் அப்படின்னு, யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ரியே தான். அவளும் அங்கேருந்து குதிக்கிறா, அவளும் குதிக்கும் போதே ஒரு பூசமாக மாறிடுறா. இந்த சைடு அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம காய் கிட்ட வந்துட்டு, ஹே காய் உனக்கு ஒன்றும் அவளை அப்படின்னு அவனும் கேட்குறான். அவனும் நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு அவனும் ஓடி போய் பூசமாக மாறி அவன் மேலே அட்டாக் பண்ணணுறான். இந்த சைடு நம்ம ரியே தான் காட்டுறாங்க, அவளும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கான். இதை பார்த்து அந்த பெரிய பூசமும், ஹே உன்ன மாதிரி குட்டி எலியாலலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு அதோட தலையை போச்சு பயங்கரமாக தூக்கி அடிக்குது. இதை பார்த்து அந்த குட்டி பையனும் அட்டாக் பண்ணலன்னா, இருந்தாலும் அவனையும் தூக்கி வச்சுது. இந்த சைடு இதெல்லாம் நம்ம சீனும் பார்த்துட்டு, நான் வந்து விட மாட்டேன் இப்படின்னு அவனும் ஓடி வரான். அந்த பெரிய புசமாவும் அவங்க மூணு பேர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் தானே ஒரு ஹியூமன் செயினாக இருக்கீங்க, இவங்களுக்கு இதனால தான் இவங்க ஹியூமனாக இருக்காங்க, உங்கள் மூணு பேரை கொலை பண்ணிட்டா அவ்வளோதான் இவங்க ஒரு புசமாக மாறிடுவாங்க இப்படின்னு இதுவும் சொல்லியிருக்கு. இதை பார்த்து நம்ம வேலை முடிக்கானோ, நான் அப்படி பண்ண விட மாட்டேன் இப்படின்னு அவனும் செம வேகமாக வரான். அந்த பெரிய புசமாவும் இவங்க மூணு பேரையும் ஒரே ஸ்லாஷில் முடிக்கலான்னு பார்க்குது. திடீர்னு பார்த்தா நம்ம வேலை முடிக்கார அவனோட வயிற்றுலேயே குத்திடுறான். இதனால என்னமோ தெரியல, அந்த பெரிய புசமாக்குள்ளே இருக்க எல்லா எனர்ஜியும் இவங்கக்குள்ளே வருது, அதாவது எல்லா ஈவில் இன்டென்ஷன், அதாவது இது வரைக்கும் கொலை பண்ணது எல்லாமே இவங்களுக்கு வருது, இதனால இவங்களோட ஃபீலிங்ஸும் அப்படியே மாறுது, இதனால அவங்களும் புசமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. நம்ம வேலை முடிக்கானோட சிரிவும் நம்ம காயோட சிரிவும் ஒரே மாதிரி தான். இதனாலே இவங்க ரெண்டு பேருமே கனெக்டில் இருக்கனால இவமானனால அவனும் புசமாக மாறிட்டான். இதை பார்த்தா அந்த புசமாக சொல்லுது, இதுதான் டைம், நீ வந்து என்ன தோக்கடிச்சிட்ட, இருந்தாலும் இந்த புசோஷி ப்ராஜெக்ட் நிறைவேறும், நான் இதுக்காக தான் காத்துனேன். இதனாலேயே இவங்களும் இங்கே புசமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம காய் அண்ட் சீன் இவங்க ரெண்டு பேருமே புசமாக மாறிடுறாங்க. நிச்சயம்ல இவங்க ரெண்டு பேருமே நின்று இருக்காங்க. நம்ம வேலை முடிக்கானு சொல்கிறான், ஏய் நான் தான் லைட், நீ வந்து ஷேடோ, உன்னை வந்து நான் தோக்கடிக்க போகிறேன், எப்பயுமே லைட் தான் இந்த உலகத்தில் இருக்கணும். இதை கேட்ட நம்ம காயும், ஏய் எப்பயுமே லைட் பின்னா தான் ஷேடோ இருக்கும், அதனால என்னை அழிக்க முடியாது இப்படின்னு இவங்களும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணனால அங்கே ஒரு பெரிய வெளிச்சமே கிரியேட் ஆகுது, இதனால அங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்கும் அது தெரியுது. இந்த சைடு நம்ம சாய்க்காவோட அப்பாவும் அதெல்லாம் பார்த்து நிற்காரு. நெக்ஸ்ட்ல நம்ம ஈசையை தான் காட்டுறாங்க, அவனும் அதை பார்த்து நிற்கான், ஏய் என்னது அது அப்படின்னு அவனும் கேட்குறான். இதை பார்த்து அந்த குண்டு பாம்பளையும், அது என்னதான் என்ன நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து தேர்ட் ரவுண்டு போகலாம், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு இவளும் இருக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம காய் அண்ட் சீன் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு நம்ம சாய்க்காவை தான் காட்டுறாங்க, அவளும் எழுந்துக்கிறான். அவளும் முன்னாடி பார்க்குறா, நம்ம குட்டி பையன் தான் இவனை காப்பாற்றின்னு இருக்கான், அதுவும் புசமாக மாறி. இவ்வளோ இவரோட கத்தியை பார்க்குறா, பார்த்து ஜொலிக்குது. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஃபைட்டை தான் காட்டுறாங்க, இதையும் அந்த பொண்ணு புசமாக பார்த்து தான் இருக்குது. அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி இந்த ஃபைட்டில் இவங்க ரெண்டு பேரில் யார் தோத்தாலும் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தேவையானது இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு இவங்க ஒரே புசமாக மாறணும், இதனால் ஹியூமனிட்டியை நம்ம அழிக்க முடியும், அதுவும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஒரு விக்டரியாக அமையும், அப்படி வந்து இவங்க ஒரே புசமாக மாட்டாங்கன்னா இந்த வெப்பன்ஸுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துடும், கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ஸ்பிரிட்ஸை, அப்படி வந்து அதெல்லாம் கிடச்சிதுன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சாய்க்காவை தான் காட்டுறாங்க, அவ்வளோ ப்ரே பண்ணியிருக்கான், காய் நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது இப்படின்னு. இந்த சைடு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுன்னு இருக்கும்போது நம்ம வேலை முடிக்கணும் அவனோட கத்தி வச்சு நம்ம காயோட நெஞ்சிலே இறக்கிறான். இதனாலே நம்ம காய் அங்கே விழுறான். இவன் வில்லும் போது இவனோட மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. பார்த்தா சாய்க்காவோட அப்பாவும் சொல்கிறாரு, ஹே காய் நீ தோக்கக்கூடாது அப்படியே. நம்ம சாய்க்கா சொன்ன வார்த்தை எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. அவளும் சொல்லுவா, இந்த மாதிரி நம்ம ஒன்றா வீட்டுக்கு போகலாம், இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்தோடனே, ஆமாம் நம்ம வந்து ஒன்றா வீட்டுக்கு போகலாம் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இவனும் இப்படி விழுந்து நடக்கும்போது இவனும் ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா நம்ம சின்ன அண்ட் காய் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இது இவங்களை ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுற ஏரியா போல இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஏ காய் நம்ம வந்து புசசியாக மாறக்கூடாது, இதனால நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இப்போ நீ உயிரோட இருக்கணும்னா இப்போ இங்கே யாராச்சும் ஒருத்தர் இறந்தாகணும், அதாவது அது நான் தான், அப்போனா நீ தான் உயிரோட இருக்க போகிற, அப்போனா நீ சாய்க்காவை நல்லா பார்த்துக்கணும், அதனால நீ தான் என்ன கொல்லணும் இப்படின்னு இவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் இதெல்லாம் கேட்ட நம்ம காயும் அங்கேருந்து பாந்து வந்து நம்ம வேலை முடிக்காம அப்படியே நெஞ்சிலே குத்துறான். இதனால நம்ம சின்ன அங்கே இறந்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம காயும், சீன் என்னை மன்னிச்சிரு இப்படின்னு இவனும் அழுகுறான். கீழே நம்ம ரீவன் இதை பார்த்துட்டு, சீன் குட் பாய் இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். இதை பார்த்து நம்ம சாய்க்காவும் அங்கே அழுதுன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அந்த குட்டி பையன் அந்த ரீ இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்களும் ஒரு ஏரியாவில் பார்த்துன்னு இருக்காங்க.
நெக்ஸ்ட் சீன்ல அந்த குட்டி பையனை கேட்கலாம், ஹே ரியே நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பியா? இதை கேட்ட அவளும் ஓகே அப்படின்னு அவளும் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காய தான் காட்டுறாங்க, அவனும் அவங்க அம்மாவோட கிரேவ் ஆண்டை வந்து அங்க ப்ரே பண்ணிருக்கான். இதை பார்த்து நம்ம சாய்க்காம வீட்டுக்கு கூப்பிடறான். இதனால இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் நார்மலான லைஃப் வாழ்றாங்க, இவங்களும் இவங்களோட வாழ்க்கையில என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்றாங்க. அதாவது இவங்க அப்பா கூட ஜாலியா இருக்கிறது, அதாவது இவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்வாடு செய்ய ஹெல்ப் பண்றது, அதுவும் இல்லாம நம்ம காய் ஒரு ஸ்வாடையும் உருவாக்குறான். இந்த ஸ்வாடை நம்ம சாய்க்கோட அப்பா பார்த்துட்டு நம்ம காய்க்கும் தராரு. இதை பார்த்து நம்ம காயும் அந்த ஸ்வாடை தூக்கி காட்டுறான். இங்கே இந்த அனிமே சீரீஸும் முடியுது. இந்த அனிமே எப்படி இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த அனிமேக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே சொல்லுங்க. உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஓகேன்னு தோணுது, ஆனா உங்களோட கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன வந்து இறந்துட்டான், அதுவும் இல்லாம அவன் போகும்போது சொல்லுவான் இந்த மாதிரி நம்ம சாய்க்காவை பார்த்துக்கோ. இருந்தாலும் அவன் தங்கச்சிக்காக ஒண்ணுமே சொல்லல, எனக்கு அதுதான் பிடிக்கல. எவ்வளவு நாளா சிஸ்டர் சிஸ்டர்னு அழிஞ்சிட்டு இப்போ தங்கச்சிக்காக ஒரு வார்த்தையை கூட எடுக்கல, எனக்கு அதுதான் பிடிக்கல. உங்களுக்கு என்ன பிடிக்கலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமையை முடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியுது, ஏன்னா நான் மூணு அனிமையை போட்டுருந்தேன். இதனால்தான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமை மாதிரியே உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமையில சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.